வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மேக்யூ யூகே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற வீடியோ சிட்டி ஆஃப் லண்டன், வெரி இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது தேம்ஸ் ரிவரில் உபர் போட்டு வந்துன இருக்குது. நம்ம வந்து சாலை வழியாக பஸ்ஸில் பயணம் பண்ணுவோம், அதே மாதிரி தான் இது வந்து தேம்ஸ் ரிவரில் போட் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் நம்ம பயணம் பண்ணலாம். அங்கே பாருங்கள், அதுதான் வந்து பஸ் ஸ்டாப் மாதிரி போட் ஸ்டாப். ஸோ அங்கே போய் நின்று பயணங்களை இறக்கி விடும். இந்த தேம்ஸ் நதி தேம்ஸ் ஹெட் என்ற இடத்துலேருந்து ஆரம்பித்து இங்கிலாந்தின் வடக்கு கடலில் போயிட்டு கலக்குது. இதனுடைய நீளம் பார்த்திங்கன்னா 346 கிலோமீட்டர் கடந்து கடலில் போய் கலக்குது. அதே நேரத்தில் இங்கிலாந்து மற்றும் லண்டன் சவுத் ஈஸ்ட் இங்கிலாந்து மக்களுடைய குடிநீர் தேவையை முக்கியமாக பூர்த்தி செய்யுது இந்த தேம்ஸ் நதி. நீங்கள் பார்த்துன்னு இருக்குது லண்டன் டவர் பிரிட்ஜ். அதில் ஒரு வித்தியாசம் இருக்குது. நீங்கள் என்ன ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிருந்தா அதை கமெண்டில் சொல்லுங்கள். ஆமாம், இந்த போட்டு அந்த பிரிட்ஜை கடந்து போகிறதுக்காக பாருங்கள், ரெண்டு பக்கமும் அது ஓப்பனாக இருக்குது. இப்போ மெதுவாக தேம்ஸ் நதியை கடந்து சிட்டி ஆஃப் லண்டனுக்குள்ளே என்ட்ராயிருக்கோம். சிட்டி ஆஃப் லண்டனுடைய பரப்பளவு பார்த்திங்கன்னா 716.8 ஹெக்டர்ஸ். சிட்டி ஆஃப் லண்டனுடைய இன்ஃபர்மேஷன், அதனுடைய பரப்பளவு தான் நம்ம பார்த்துன்னு இருக்கோம். சிட்டி ஆஃப் லண்டனில் அப்படி என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது தாங்க இங்கிலாந்துடைய அசட்டுன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் எல்லா பேங்க்குடைய ஹெட் ஆஃபீஸும் இங்கே தான் இருக்குது. பேங்க் செக்டர், ட்ரேடிங், ஃபினான்ஷியல் சர்வீஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே இங்கே தாங்க இருக்குது. இந்த இடம் தாங்க இங்கிலாந்துடைய தலையெழுத்தை நிர்ணயிக்குதுன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்த்து நிற்கிறது தான் சென்ட் பால் கத்தீட்ரல்ஸ். இது ஜூன் 1675 கட்டட வேலை ஆரம்பித்து 1710 திறந்தாங்க. இதுதான் யூத் லவர் சிலை. 1973 வருஷம் இந்த சிலையை வச்சுருக்காங்க. இந்த சிலையை வடிவமைச்சவர் தான் ஜார்ஜ் எர்லிச். இவர் தான் ஜான் டோனே. 22 ஜனவரி 1572 பிறந்து 31 மார்ச் 1631 இறந்துட்டார். 59 வயசில் இவர் இறந்துட்டார். இவர் ஒரு ஆங்கில பாடலாசிரியர், மத போதகர், வழக்கறிஞர். அவருடைய நினைவாக இந்த சிலை இந்த சென்ட் பால் கத்தீட்ரலில் வச்சுருக்காங்க. சிட்டி ஆஃப் லண்டனில் 1666 ஏற்பட்ட மிகப்பெரிய தீ விபத்தில் தப்பித்த சிலைகளில் இதுவும் ஒன்று. இங்கிலாந்திலே இந்த சென்ட் பால் கத்தீட்ரல் 1710 1963 வரைக்கும் இதுதான் டாலஸ்ட்டு பில்டிங்காக இருந்திருக்கு. அதன் பிறகு இப்போ லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி வந்து நிறைய பில்டிங் உயரமாகி போச்சு. நாங்கள் விசிட் பண்ண போன அன்னைக்கு அங்கே பார்த்தீங்கன்னா சென்ட் பால் கத்தீட்ரலில் ஒரு மேரேஜ் நடந்துட்டு இருந்தது. இந்த சிலை பார்த்திங்கன்னா தீயணைப்பு துறையினர் இந்த தீ விபத்தில் இறந்தது அவங்களுடைய நினைவாக இந்த சிலையை அமைச்சிருக்காங்க சிட்டி ஆஃப் லண்டன். ஆக்சுவலாக இந்த சென்ட் பால் கத்தீட்ரல் நம்ம உள்ளே போய் விசிட் பண்ணலாம். இதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கணும். இன்றைக்கி எங்களால் போக முடியல. காரணம் என்னென்னா, இன்றைக்கி ஒரு ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. அவங்க மொத்தமாக குத்தகை எடுத்துட்டாங்க. இன்றைக்கி டாக்ஸி எல்லாம் போகிற மாதிரி, பெரிய பெரிய காரில் போகிற மாதிரி, அது மாதிரி ஒரு ஷூட்டிங் நடந்துருக்கு. ஸோ மெயின் என்ட்ரன்ஸ் பக்கம் வந்திருக்கோம். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ், நீங்கள் பார்த்து நிறுது. இப்போ
பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த காருங்க திரும்ப திரும்ப போயிட்டு வந்துருக்குது. எல்லோ கலர் டாக்ஸியெல்லாம் லண்டனில் கிடையாது, இது யூஎஸில் இருக்கிற மாதிரி ஒரு ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இந்த காரெல்லாம் பார்த்திங்கன்னா ஆடி, அதுக்கப்புறம் திரும்பவும் ஆடி, ரேஞ்ச் ரோவர், அதுக்கப்புறம் வந்து மெர்சிடிஸ் பென்ஸ், இதெல்லாம் இந்த ஷூட்டிங்க்காக கொண்டு வந்து இந்த காருங்க. இப்போ ஒரு சைடாக பார்க் பண்ணி நிறுத்தியிருக்காங்க, பேரிகேட் போட்டுட்டாங்க பாருங்கள், யாருமே உள்ளே போகாத அளவுக்கு. இப்போ நம்ம பார்த்துன்னு இருக்கிறது மில்லியனம் பிரிட்ஜ். லண்டனில் எப்படி சாலை வழி காவல்துறை ரோந்து இருக்குதோ அதே மாதிரி தேம்ஸ் நதியில் காவல்துறை ரோந்து இருக்குது. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க, போட்டில் வேகமாக போயின்னு இருக்காங்க பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்குது தேம்ஸ் ரிவருடைய டஸ்ட் கலெக்டர், நதியை வந்து சுத்தமாக வச்சுக்கிறதுக்காக இது வச்சுருக்காங்க. இந்த மில்லியனம் பிரிட்ஜ் 1996 சவுத் ஆர்க் கவுன்சிலால் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டது. இது மாதிரி ஒரு பிரிட்ஜ் கட்டலாம், இதனுடைய வியூ நல்லாயிருக்கும், இங்கேருந்து தேம்ஸ் ரிவரை கடந்து போகிறதுக்கும், அதே நேரத்தில் இந்த செயின்ட் பால் கத்தீட்ரல் வியூஸ் இப்போ பார்க்குறீங்களா, இந்த வியூ இது மாதிரி அமைகிறதுக்கும் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த சவுத் ஆர்க் கவுன்சில் பேச்சுவார்த்தை ஆரம்பித்து தொடங்கினாங்க. அதன் பிறகு பேச்சுவார்த்தை முன்னேறி 28 ஏப்ரல் அதனுடைய ஒர்க்கு 1999 ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி 10 June 2000 இதனுடைய ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த பிரிட்ஜுடைய நீளம் 325 மீட்டர், இதனுடைய அகலம் 4 மீட்டர்.
இந்த மில்லேனியம் பிரிட்ஜு நம்ம இறங்கி கீழே வந்தோம்னா தேம்ஸ் நதி இருக்குது. தேம்ஸ் நதி ஓரமாக நடந்து வரும்போது இந்த தேம்ஸ் நதிக்குள்ளே இறங்கி போகிறதுக்கும் ஒரு சின்ன கேட் இருக்குது, ஓப்பன் பண்ணிட்டு வரலாம். இதில் முக்கியமாக தண்ணி கம்மியாக இருக்கும்போது தான் அது ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, அப்போ நம்ம இறங்கி வரலாம். சில நேரத்தில் எந்த நேரத்தில் தண்ணி அதிகமாக வரும்னு தெரியாது, அது முக்கியமாக கவனத்தில் கொள்ளணும். அதே நேரத்தில் இந்த தேம்ஸ் ரிவரில் யாருக்கும் குளிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது, இறங்கிறதுக்கும் அனுமதி கிடையாது. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் பிளாக் ஃபெரிஸ் ட்ரெயின் ஸ்டேஷனுடைய பிரிட்ஜு. அந்த பக்கம் போகிறது வந்து பஸ்ஸு, இது மேலே தான் வந்து ட்ரெயின் நிற்கும். இங்கிலாந்து நினைவு சின்னங்களில் இந்த டெலிஃபோன் பூத்தும் ஒன்று. இப்போ யாரும் யூஸ் பண்ணலாலும் காட்சி பொருளுக்காக வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிற பில்டிங் தான் ஒன் பிளாக் ஃபெரிஸ் பில்டிங். இதனுடைய உயரம் பார்த்திங்கன்னா 166.3 மீட்டர். இது வந்து 50 ஃப்ளோர் இருக்குது. இதை ப்ரொபோஸ் பண்ணது வந்து 2006, கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணது 2013, பில்டிங்கை கம்ப்ளீட் பண்ணது 2019. நன்றி, வணக்கம். Please subscribe to my mom channel.